ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோபோட்டிக் கோர்ஸில் இது வந்து ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோபோட் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கண்ணனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோபோட் அப்படின்னா நம்ம மைண்டில் எல்லாரோடைய மைண்டில் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, ரோபோட்னா வந்து ரெண்டு கை இருக்கணும், ரெண்டு கால் இருக்கணும், ஒரு தலை இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ரோபோட் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ ரோபோட் அப்படிங்கிறது அது மட்டும் கிடையாது. நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம வந்து ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரோபோட்டை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோபோட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ரோபோட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி அது வந்து எதுவுமே செய்யக்கூடாது. இனி ஒரு உயிரினத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கவும் கூடாது. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டிப்பாக, இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ரோபோட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோபோட்டிக்ஸ் டைப்ஸை வந்து நம்ம வந்து 3 types வந்து பிரிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்துறீங்க அப்படின்னா மொபைல் கண்ட்ரோல் ரோபோட், அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏரியல் ரோபோட், அண்ட் அண்டர் வாட்டர் ரோபோட்ஸ். மொபைல் கண்ட்ரோல் ரோபோட் அப்படின்னு சொல்லும்போது மொபைல் ஃபோன் மூலமாட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா ரோபோட்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் மூலமாட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரோபோட்ஸ், அண்ட் வந்து ப்ளூடூத் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரோபோட்ஸ், இந்த மாதிரியான ரோபோட்ஸ் எல்லாமே வந்து மொபைல் கண்ட்ரோல் ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏரியல் ரோபோட் அப்படின்னு சொல்கிறது வந்து பறக்கிற ரோபோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்காப்டர்லாம் இருக்கலாம். இந்த மாதிரியான பறக்கிற ரோபோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஏரியல் ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ரோபோட். அண்டர் வாட்டர் ரோபோட்னா இந்த மீனுக்குள்ளே இந்த தண்ணி, சாரி, இந்த தண்ணிக்குள்ளே வந்து இது பண்ணி ஃபிஷ்ஷுடைய தன்மையை இது பண்ணுறது, கடலுடைய டெப்த்தை கண்டுபிடிக்கிறது, ஸோ ஆழத்தை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான ரோபோட்ஸ் எல்லாமே வந்து அண்டர் வாட்டர் ரோபோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோர்சஸை வந்து நம்ம வந்து 3 types வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ கோர்சஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் லெவல். இப்போ பிகினர்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் எப்படி ஸ்டாக இந்த கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஈஸியாக வந்து ஒரு ரோபோட்டை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிகினர்ஸ் லெவலை வந்து கொண்டு போகிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங், ஸோ என்ன டிகிரி படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்னா சரி, உங்களுக்கு ரோபோட் பண்ணி பார்க்கணும், ரோபோட் வந்து நான் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ரோபோட்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ரோபோட்டுங்கிறது பிடிக்கும். ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரோபோட்டை மேக் பண்ணுங்கிறது ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதேமாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்லையோ இல்லை மற்ற அப்படி காலேஜில் வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லையோ, ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்டாகவோ சொந்தமான ரோபோட்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ் வந்து நம்ம வந்து 3 types பிரிக்க போகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் லெவல். பிகினர்ஸ் லெவல்னு சொல்லும்போது இதுக்கு வந்து எந்த விதமான ப்ரோக்ராமிங்கும் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து கனெக்ஷன் மூலமாட்டோ சென்சார்ஸை கனெக்ட் பண்ணி சம் நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும், ஈஸியாக வந்து இதை வந்து மேக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பிகினர்ஸ் லெவலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸ் லெவல்னு சொல்லும்போது ஸோ லைன் ஃபாலோ ரோபோட், இந்த லைன் ஃபாலோ ரோபோட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ப்ரோக்ராமிங் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சென்சார்ஸையும் இதையும் வந்து பவர் சப்ளையும் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும், இந்த லைன் ஃபாலோ ரோபோட் நம்ம வந்து மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் லைன் இருக்குதுனா அந்த பிளாக் லைனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வால் ஃபாலோ ரோபோட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சென்சார்ஸ் வந்து ஒரு சென்சார் நம்ம ஐயா சென்சாரை மேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த சென்சாரை வச்சு நம்மளை வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ அதேமாதிரி லைட் ஃபாலோவர் ரோபோட், ஒரு எல்டிஆர் சென்சாரை வச்சு லைட்டை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரோபோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எந்த விதமான ப்ரோக்ராமும் இல்லாமல் ஸோ நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பிகினஸ் லெவலில் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், இதுக்கு எந்த விதமான ப்ரோக்ராமிங் தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லெவல். ஸோ இந்த இன்டர்மீடியட் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் மூலமாக போகிறோம், ஆடியோ ஒரு கண்ட்ரோலர்ஸ் இருக்கும், அந்த கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி, ப்ரோக்ராம்னு சொல்லும்போது சிம்பிளான ப்ரோக்ராம் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வச்சு ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து ப்ரோக்ராம் ரோபோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்டிக்கல் அவார்டன்ஸ் ரோபோட், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் ரோபோட், வாய்ஸ் கண்ட்ரோல் ரோபோட். ஸோ இந்த மாதிரியான ரோபோட் எல்லாமே வந்து ப்ரோக்ராம் மூலமாக ஆடினோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். அண்ட் தேர்ட் பார்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ், இந்த மாதிரியான ரோபோட்ஸ் வந்து ட்ரோன் இது பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து பிகினஸ் லெவலை வந்து பார்ப்போம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ நம்ம வந்து ஒரு ஆடினோடைய ரோபோட்டோடைய சேஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரி, கண்டினியூ பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம்.